ஸோ இந்த லீஃப் வரைகிறதுக்கு ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ லேட்டர் அதே மாதிரி ஒரு கர்வ் லைனால் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ சென்ட்ரல் லைனை வந்து கொஞ்சம் கர்வாக போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது அப்படியே டபுள் லைன் கொடுத்துக்கோங்க. இப்போது சென்டரில் இருக்க லைன்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப லைட்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ டார்க்காக கொடுக்க வேணாம். லேட்டர் அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கர்வ் மூலமா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கர்வுக்கும் அப்படியே டபுள் லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லீஃப் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லீஃப் வரைகிறப்போ ஒரு கர்வ் லைன் அண்ட் அந்த கர்வை கொஞ்சம் ஜிக்ஸாக்காக கொடுக்க போகிறீங்க. ஜிக்ஸாக்காக கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் லீஃபில் பார்த்த மாதிரியே தான். ஸோ இந்த மாதிரி லீஃப்லாம் நம்ம எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா ஹைபிஸ்கஸ், ரோஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி லீவ்ஸ் வரும். ஆக்சுவலி லாஸ்ட் லீஃப் நீங்கள் எதில் பார்த்துருப்பீங்கன்னா ப்ளுமேரியா அந்த மாதிரி செடியிலலாம் கொஞ்சம் பெரிய லீஃபாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லீஃப் நீங்கள் இதை பார்க்குறப்போ, ஸோ இந்த டைப் ஆஃப் லீஃப் நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா டூலிப் அந்த மாதிரி ஒரு ஃப்ளவரில் பார்ப்பீங்க. லைக் இதில் ரொம்ப லென்த்தாக இருக்கும். அந்த இடையில ஸ்ட்ரோக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், போன லீவ்ஸ் மாதிரி இருக்காது. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு இந்த மாதிரி இதெல்லாம் இதில் பார்ப்பீங்க அப்படின்னா டஃபோடில்ஸ் அப்படின்னா ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் கொடுக்குறப்போ பேசிக்காக லெமன் எல்லோ கலர்ஸ் வந்து ஒரு பேஸ் கலராக கொடுத்துருங்க. லெமன் எல்லோ கலர் வச்சு ஃபுல்லாக பேஸ் கலராக ஃபில் பண்ணிடுங்க. எல்லோலேயும் ரெண்டு இருக்கும், லெமன் எல்லோ இருக்கும், க்ரோம் எல்லோவும் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற லெமனாக எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ லேட்டர் அந்த ஸ்ட்ரோக்ஸ் நான் வந்து செப்பரேட் பண்ணோம்ல அதில் படாமல் லைட் க்ரீனை வச்சு அந்த இடையில ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ் கலருக்கு மேலே லைட் க்ரீனை வச்சு ஃபுல்லாக கொடுத்துருங்க. அந்த சென்டரில் இருக்கிற லைன்ஸ் மேலே கொடுக்காமல் கொடுக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் கொடுத்துடணும். இந்த வாட்டர் கலர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா தண்ணி நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த தண்ணியோட மிக்சர் அது வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா பேப்பர் ரொம்ப ஸ்க்ரம்பிள் ஆயிரும். ஸோ லேட்டர் வந்து நீங்கள் லைட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் டார்க் க்ரீனை வச்சு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு ஷேட் கொடுக்கணும். பிகாஸ் இது ஒரு கிரேடியன்ட் டோனில் கொடுக்க போகிறோம், அதாவது டார்க் க்ரீன் டு லைட் க்ரீன் அந்த மாதிரி. ஸோ டார்க் க்ரீனை லைட்டாக வச்சு நீங்கள் மேலே அப்படியே லைட்டாக கொடுத்துட்டு ஸோ வாட்டரை வந்து டிப் பண்ணிவிட்டு ஸோ மிச்சம் இருக்கிறத வந்து அப்படியே லைட்டாக ஸ்மஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கிரேடியன்ட் டோனில் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வாட்டர் கலர் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு டார்க்னஸ் அது எப்பயுமே ஃபேட் ஆயிரும். ஆக்சுவலி நீங்கள் டார்க்காக கொடுத்தாலுமே அதில் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேட் ஆயிரும்.
ஸோ இன்னும் டார்க்னஸ் ஆட் பண்ணுற ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக் ஷுர் ரொம்ப வாட்டர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் டார்க்கின் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அது நான் இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லேட்டர் அந்த இடையில் இருக்கிற வந்து அந்த லைன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக இருக்கிறதுனால தெரியறதுனால நான் லெமனில் வச்சு திரும்பி நான் கொடுக்குறேன். சரி, ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்பியே லைட் ஆயிடுச்சு. ஸோ ஐம் கோயிங் டு மேக் இட் டார்க். ஸோ அதனால் வந்து நான் திரும்பவும் கொஞ்சமாக டார்கின் ஆட் பண்ணி திரும்பி நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்படி நான் டார்கின் ஆட் பண்ணுறதுனால அந்த எல்லோ வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். ஸோ அது செப்பரேட்டாக தெரியும். ஸோ டார்க்கின் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அடுத்த லீஃப்க்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் பேஸ் கலர் எப்போயுமே கொடுத்து முடிச்சுருங்க. பிகாஸ் நீங்கள் டார்க் க்ரீன் கொடுத்துட்டு எல்லோ கொடுக்கலான்னு நினைப்பீங்க, பட் அந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன தான் எல்லோ கொடுத்தாலும் அது அதுக்கப்புறம் எடுக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்போயுமே ஒரு பேஸ் கலர் வந்து லைட் கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எது பேஸாக இருக்கோ அது நீங்கள் ஃபஸ்ட் கொடுத்து முடிச்சுருங்க. ஸோ அதனால் நான் லெமன் ஆயில் ஃபஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ லேட்டர் அதே ப்ரொசீஜர் தான். அந்த நடுவில் இருக்கிற லைன்ஸில் படாமல் லைட் க்ரீனை வச்சு நான் ஃபுல்லாக கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் நீங்கள் எதில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ ரோஸில் இருக்கும். ஸோ சன்ஃப்ளவருக்கு இந்த மாதிரி லீவ்ஸாக இருக்கும், ஹைபிஸ்கஸ். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் இருக்கும்.
ஸோ அடுத்த ரெண்டு லீவ்ஸை நம்ம நெக்ஸ்ட் டியூட்டோரியல் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.